அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லதொரு இந்த நாளிலே காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களின் அன்பு ஆசிரியர் திருநெல்வேலியிலிருந்து செல்வ மாரிமுத்து. இன்றைய வகுப்பில் நாம் பயிற்சி புத்தகத்தில் பயிற்சித்தாள் 3 மற்றும் 4 ஆகியவற்றை பார்க்கலாம். தலைப்பு: பேசாதவை பேசினால் மற்றும் நானும் நாங்களும். பக்கம் எண் 8 முதல் 13 வரை. சரி, வகுப்பிற்குள் போகலாம். பேசாதவை பேசினால் இந்த பாடத்தில் நாம் ஒரு குட்டி பொண்ணு மல்லி, அவளுடைய பெயர். மல்லியினுடைய கனவை பற்றித்தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். மல்லி அப்படி என்ன கனவு கண்டா? கனவு அப்படின்னா என்ன? நாம் தூங்கும்போது நிறைய கனவு காணுவோம் அப்படித்தானே? முழிச்சிருக்கும் போதும் கனவு காணுவோமா? கண்டிப்பாக காணுவோம். இப்போ உதாரணத்துக்கு உன்னை கூப்பிட்டு நீ படித்து வருங்காலத்தில் என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டால், நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நான் வக்கீல் ஆக போகிறேன்னு சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தர் பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தர் நானும் ஆசிரியர் ஆகணும்னு சொல்லுவீங்க. அப்படித்தானே? இதுவும் கனவு தான். இது நாம் விழித்திருக்கும் போது காண்பது இந்த கனவு. தூங்கும் போது நிறைய பேருக்கு கனவு வரும் அப்படித்தானே? அதே போல இப்போ நம்முடைய பாடத்தில் மல்லியும் ஒரு கனவு காண்கிறாள். அந்த கனவை பார்க்கலாமா? ஒரு அழகான ஒரு பூங்கா. அந்த பூங்காவிற்கு மல்லி சுற்றி பார்ப்பதற்காக செல்கிறாள். பூங்கா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? நிறைய மரங்கள், விலங்குகள், பறவைகள், அதன் பிறகு நிறைய வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அந்த பூங்காவில் இருக்கும். பொழுதுபோக்கு விளையாட்டுக்கள்லாம் இருக்கும், ஊஞ்சல் இருக்கும், ஏறி சறுக்கி விளையாடுறதுக்கு அந்த பொருள் இருக்கும், சுற்றி சுற்றி விளையாடுவதற்கு தேவையான அந்த உபகரணங்கள்லாம் அந்த பூங்காவில் இருக்கும். பூங்காவுக்கு போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படித்தானே? உங்கள் எல்லாருக்கும் பூங்கா போக பிடிக்குமா? நம்ம எல்லாருக்குமே பூங்காவிற்கு போவது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ மல்லி பூங்காவிற்குள் நுழைகிறாள். பொதுவாக ஒரு இடத்துக்குள்ளே போன உடனே அங்கே வருக வருக வணக்கம் அப்படின்னு பெயர் பலகை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு பெயர் பலகையெல்லாம் வாசிக்க தெரியும் தானே? நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல? உள்ளே வந்த உடனே அதில் முதல்ல நாம் பார்ப்பது வருக வருக வணக்கம் அப்படின்லாம் நிறைய பலகைகள் வச்சுருப்பாங்க. மல்லி அந்த பூங்காவிற்குள் நுழைந்தவுடன் முதல்ல பார்க்கிறா வருக வணக்கம் அப்படிங்கிற ஒரு பலகையை பார்க்கிறாள். அந்த பலகையை பார்த்த உடனே இவளும் வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பொதுவாக நமக்கு யாராவது வணக்கம் சொன்னால் என்ன செய்யணும்? நாம் திருப்பி வணக்கம் சொல்லணும், சரியா? சரி, இப்போ மல்லி பூங்காவிற்குள் நுழைந்து வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்க்கிறாள். மிக உயரமான மரங்கள், ஏராளமான செடிகள், அந்த செடிகளில் நிறைய பூக்கள் பூத்திருக்கு. உங்களுக்கு செடியில் பூக்கள் இருக்கிற அந்த காட்சியை பார்க்க பிடிக்கும் தானே? ஒரு செடியில் அழகான ஒரு ரோஜா மலர், நல்ல சிவப்பு நிறத்தில் நல்ல அழகாக பெரிய பூவாக இருக்குது. இந்த பூவை பார்த்த உடனே நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? ஆசைப்பட்டு ஒடி போய் பறித்து நம்ம தலையில் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும்ல. ஆனால் பூங்காவில் இருக்கக்கூடிய பூக்களை நாம் என்ன செய்யக்கூடாது? பறிக்கக்கூடாது. ஏன் நாம் பூங்காவில் இருக்கக்கூடிய பூக்களை பறிக்கக்கூடாது? நாம் எப்படி அந்த பூக்களை பார்த்து ரசித்தோமோ அதே மாதிரி நமக்கு அப்புறம் வர்றவங்களும் அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய பூக்களை பார்த்து என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும்ல. அதனால் நாம் பூங்காவில் இருக்கக்கூடிய பூக்களை பறிக்கக்கூடாது. மல்லியும் அந்த பூங்காவிற்குள் போன உடனே அங்கே ஒரு பலகை இருக்குது, அந்த பலகையில் பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நீங்களும் இந்த மாதிரி நிறைய பெயர் பலகைகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படித்தானே? பூக்களை பறிக்காதீர் அப்படிலாம் பார்த்துருப்பீங்கல்ல. நீங்கள் இனிமேல் பூங்காவிற்குள் போனால் இந்த மாதிரி பூக்களை பறிக்காதீர்னு பலகை இருந்தால் அந்த பூக்களை நாம் என்ன செய்யக்கூடாது? பறிக்கக்கூடாது. அடுத்ததாக மல்லி அப்படியே அந்த பூங்காவை சுற்றி பார்த்துக்கிட்டே வரா. வர்ற இடத்துல ஒரு ஊஞ்சல் பலகை, அந்த ஊஞ்சல் பலகையில் உட்காந்து ரொம்ப நேரம் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கா. அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊஞ்சல் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறா, அவளுக்கு பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க.
எதுக்காகனா, மல்லி அந்த ஊஞ்சலை விட்டு இறங்கிய உடனே அவங்க ஏறி ஆடுறதுக்காக காத்திருக்காங்க. அப்பந்தான் மல்லி நினைக்கிறா, நாம இவ்வளவு நேரம் ஆடிட்டோம், இனிமேல் அவங்களும் ஆடட்டுமே, சரி நான் விட்டு கொடுத்து இறங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சலை விட்டு மல்லி கீழே இறங்கினாள். நாமளும் பூங்காவில் இப்படி விளையாடும் போது யாராவது விளையாடுவதற்காக காத்திருந்தால் அவர்களுக்கு நாம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். அதற்கடுத்து மல்லி அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு வந்துகிட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ கொண்டு போன உணவை அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேசையில் அமர்ந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த மேசையில் பார்க்குறா, அந்த மேசையில் எழுதியிருக்கு, உணவை சிந்தாமல் சாப்பிட்டதற்கு நன்றி அப்படின்னு அந்த பலகையில் எழுதியிருக்கு. இப்போ மல்லி அதை படித்து பார்த்துட்டு, ஆமாம், நான் சாதத்தை சிந்தவே இல்லை, உணவுப் பொருளை மல்லி சிந்தாமலே சாப்பிட்ருக்கா. சரி, நாம் ஏன் சிந்தாமல் சாப்பிடணும்? நாம் ஒரு பொது இடத்துல உட்காந்து சாப்பிட்றோம், நாம் சாதத்தை சிந்திட்டோம் அப்படின்னா அங்கே ஈ எறும்புகள்லாம் மூச்சிரும். அப்போ அடுத்து வந்து உட்கார்றவங்களுக்கு அது ரொம்ப அருவறுப்பை தரும். அதனால தான் நாம் உணவுப் பொருட்களை சிந்தாமல் சாப்பிடணும். நீங்களும் இனிமேல் சிந்தாமல் சாப்பிடுவீங்களா? மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம், நானும் இனிமேல் சிந்தாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேசையை விட்டு எழுந்தாள். அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கொண்டு போன அந்த உணவு பை இருக்கு இல்லையா, அந்த பையை குப்பை தொட்டியில் போடணும் அப்படிங்கிறதுக்காக மல்லி நடந்து போகிறா. அங்கே ஒரு பெரிய குரங்கு உருவத்தில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டிக்குள்ளே அந்த குப்பையை போடுறா. இப்போ உடனே அந்த குப்பை தொட்டிக்கு கீழே என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, என்னை பயன்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்கு. இதை படித்த உடனே மல்லிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன், அவ சரியான வேலையை செஞ்சுருக்கா. பொதுவாக நிறைய பேர் என்ன செய்வோம், நாமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குப்பை அப்படியே பேப்பரை கசக்கி அப்படியே தூர வீசிட்டு நம்ம பாடு வந்துடுவோம். அப்படி வரக்கூடாது, குப்பைகளை அதற்குரிய குப்பை தொட்டியில்தான் சேர்க்க வேண்டும். ஏன் நாம் கண்ட இடத்துல போடக்கூடாது? நாம் பாடு கண்ட இடத்துல வீசிட்டு வந்துடுவோம், அதை ஒரு காக்காவோ நாயோ கிளறி அதை அப்படியே காற்றுல பறந்து எல்லா இடமும் அசுத்தமாயிரும். அப்படி அசுத்தமாகாமல் இருக்கணும் அப்படின்னா, அடுத்து வர்றவங்களும் அந்த பூங்காவை ரசிக்கணும் அப்படின்னா, நாம் குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும். அடுத்ததா கை கழுவுறதுக்காக மல்லி அப்படியே கை கழுவுற அந்த தொட்டி இருக்கக்கூடிய பக்கம் வந்தால், அங்கே தான் கையை கழுவிட்டு அந்த நல்லிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பலகையை வாசிக்கிறாள். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, தண்ணீரை வீணாக்காதீர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. தண்ணீரை வீணாக்கலாமா? கை கழுவுறதுக்கு ஒரு குவளை தண்ணீரே போதும், நல்ல உடம்புக்கு நாளி தண்ணீர்னு கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நிறைய தண்ணியை வச்சு கை கழுவுறோம். ரோட்டில் தண்ணி இப்படியே குழாயிலிருந்து வீணாக வடிஞ்சிட்டே இருக்கும், நம்ம பாடு போயிட்டே இருப்போம். இப்படி தண்ணீரை வீணாக்க கூடாது. மல்லி பார்க்குறா, நான் தண்ணீரை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு நல்லிய நல்ல குழாயை இறுக்கி மூடி வச்சுட்டு வெளியில் வரா. இப்போ அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே பூங்காவை நல்லா சுற்றி பார்த்த மகிழ்ச்சியோட வெளியில் வரா. வெளியில் வர்ற இடத்துல நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த மாதிரி பலகையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, நன்றி மீண்டும் வருக அப்படின்னு. அதே மாதிரி தான் மல்லியும் பார்க்குறா. மல்லிக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக அந்த பூங்காவை விட்டு வெளியில் வரா. அப்போந்தான் மல்லியை யாரோ தட்டுறா மாதிரி அவளுக்கு ஒரு உணர்ச்சி. யார் தட்டுறா அப்படின்னு முழிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எந்திரி மல்லி, நாம் பூங்காவுக்கு போகணும், எந்திரி அப்படின்னு எழுப்புறாங்க. அப்பந்தான் மல்லிக்கு புரியுது, நாம் இவ்வளவு நேரம் கண்டதெல்லாம் கனவு என்பது. கனவு கண்டதோடு அவள் ஒரு நல்ல பழக்கங்களையும் படிச்சிருக்கா. அப்படி என்னென்ன பழக்கங்களை எல்லாம் படித்தா, யாரும் வந்தால் வருக வணக்கம்னு சொல்லணும், அதற்கப்புறம் எந்த ஒரு இடத்துலையும் நாம் குப்பைகளை போடக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் போடணும், தண்ணீரை வீணாக்கக்கூடாது, பூக்களை பறிக்கக்கூடாது, இடத்தை சுத்தமாக வச்சுக்கணும். இப்படி நிறைய நல்ல பழக்கங்களை மல்லி படித்து கொண்டாள். இதுதான் நம்முடைய பாடத்தில் இருக்கிறது. இந்த பாடத்துடைய கதை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? குழந்தைகளே, மல்லி தன் கனவில் எங்கு சென்றதாக கூறினாள்? பள்ளிக்கூடத்திற்கு சென்றாளா, உணவகத்திற்கு சென்றாளா, பூங்காவிற்கு சென்றாளா, சந்தைக்கு சென்றாளா? சொல்லுங்க பாப்போம். மல்லி தன் கனவில் எங்கு சென்றாள்? பூங்காவிற்கு சென்றாள். சரி,
இப்போ உங்களுடைய திரையில் படங்கள் தெரியும். அந்த படத்தை பார்த்து அந்த படத்திற்கு உரிய வரிகளை நாம இணைக்கலாமா, கண்டுபிடித்து இணைக்கலாமா? நீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க தானே? வாருங்கள், கண்டுபிடிப்போம். முதலாவது படத்தை பாருங்க. யாரோ ஒருவர் ஒரு மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அடுத்த படத்தை பாருங்க. ஒரு சிறுவனும் சிறுமியும் அமர்ந்து புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த படத்துல ஒரு குப்பை தொட்டி, அதற்குள்ள நிறைய குப்பைகளை ஒரு கவர்ல கட்டி கட்டி போட்டிருக்காங்க பாருங்களேன். அதற்கு அடுத்து பாருங்க, ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம், அதுல ஒரு அழகான சிறுமி தன் கையில ஒரு பூக்கூடை வைத்து பூக்களை பறித்து கொண்டிருக்கிறாள். சரி, இப்போ இந்த படங்களுக்கு உரிய வரிகளை பார்க்கலாமா? முதல் படம், ஒருத்தர் மரத்தை வெட்டுறாரு. அப்ப நாம என்ன சொல்லணும்? அந்த மரம் என்ன சொல்லும்? என்னை வெட்டாதீர் அப்படின்னு தானே சொல்லும். நான்காவது வரி தான் முதல் படத்திற்கு உரிய வரி. அப்போ மரம் வெட்டுற மாதிரி ஒரு படம் இருக்குதா, அதற்கு நேரம் என்ன எழுதணும்? என்னை வெட்டாதீர் அப்படின்னு எழுதணும். இரண்டாவது படத்துல புத்தகத்தை வைத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை படிக்கிறது இடம் வந்து நூலகம் அப்படித்தானே. அப்போ நூலகத்துல நாம எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். ஏன்னா நாம பாடு கூச்சல் குழப்பத்துல கத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பக்கத்துல இருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். அப்படி இடையூறு தரக்கூடாது. அப்போ நூலகத்தில் நாம் அமைதி காக்க வேண்டும். அப்போ இரண்டாவது படத்திற்கு உரிய வரி, முதல்ல இருக்கக்கூடிய வரி, அமைதி காப்பீர். சரியா? மூன்றாவது படத்தை பாருங்க, குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டியில நாம எந்த வரியை எழுத வேண்டும்? என்னை பயன்படுத்துவீர் அப்படின்னு தானே எழுதணும். ஏன்னா நாம குப்பைகளை குப்பை தொட்டியில தானே போடணும், கண்ட இடத்துல போடக்கூடாது. இப்போ நான்காவது இருக்கக்கூடிய படத்திற்குரிய விடையை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. பூக்களை பறிக்காதீர். ஏன்னா அந்த பொண்ணு அந்த படத்துல பூக்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ பூக்களை பறிக்காதீர். சரியா? அழகா கண்டுபிடிச்சிருப்பீங்களே. நீங்க தான் ரொம்ப புத்திசாலி குழந்தைகள், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படித்தானே. சரி மாணவர்களே, இப்பொழுது உங்களிடம் மீண்டும் ஒரு கேள்வி. கேள்வி கேட்டு பதில் சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படித்தானே. இப்போ தண்ணீரை வீணாக்காதீர் அப்படிங்கிற ஒரு கருத்து, இந்த கருத்துக்கு ஏற்ற படம் எது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். திரையில் தெரியக்கூடிய படத்தை பாருங்க. ஒரு பெண் பல் துலக்குகிறாள், தண்ணீர் நிறைய போகுது. அடுத்தால ஒரு சிறுவன் தண்ணீர் குழாயிலிருந்து வரக்கூடிய நீரை அடைத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது படத்தை பாருங்க, தண்ணீர் குழாய் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் குழாயிலிருந்து ஏராளமான தண்ணீர் அப்படியே வாளி நிறைஞ்சு கீழே வடிஞ்சு போகுது. நான்காவது படத்தை பாருங்க, ஒரு வாளி அதுல நிறைய துளைகள் இருக்கு, அந்த ஓட்ட மூலமா தண்ணி நிறைய வெளியில வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த நான்கு படங்களில் எது தண்ணீரை வீணாக்காதீர் என்பதற்கு ஏற்ற படமாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். நான்குமே கிட்டத்தட்ட பொருந்தி வரும். ஆனால் மூன்றாவது படம், தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கு, அந்த வடிந்த நீர் வாளியில் நிரம்பி வாளியிலிருந்தும் வடிந்து தண்ணீர் கீழே போயிட்டே இருக்கு. அப்போ இதுதானே தண்ணீர் வீணாவது. இப்போ தண்ணீரை வீணாக்காதீர் என்ற வரிக்கு பொருத்தமான படம் மூன்றாவது படம். சரி, இப்போ மல்லி ஒரு கனவு கண்டா இல்லையா, பூங்காவிற்கு போவது போல ஒரு கனவு கண்டாள். இந்த பூங்காவிற்கு போவது போன்ற கனவை நாம சொல்லி பார்க்கலாமா? நான் சொல்லட்டுமா, நீங்க கேக்குறீங்களா? மல்லி பூங்காவிற்குள்ள போறா. உள்ள நுழையும் பொழுதே வருக வணக்கம் அப்படிங்கிற ஒரு பலகை இருக்கு. அதற்கடுத்து மல்லி எங்க போனா, நேரா பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா, அங்க இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பார்த்தாள். அங்கே இருந்த பலகை பூக்களை பறிக்காதீர்னு இருந்தது. அடுத்ததா மல்லி எங்க போனா, நேரா ஊஞ்சல் ஆட போனா, ஊஞ்சல் ஆடிட்டு அருகில் இருக்கிறவர்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள்ங்கிற பலகையை பார்த்துட்டு அவ ரொம்ப நேரம் ஆடல, சீக்கிரம் அந்த ஊஞ்சலை விட்டு இறங்கி விட்டாள். அதற்கடுத்து சாப்பிட போனா, அந்த மேசையில் என்ன எழுதியிருந்தது? உணவை வீணாக்காதீர் அப்படின்னு எழுதியிருந்தது. அப்போ மல்லி உணவை வீணாக்காம சிந்தாம சாப்பிட்டா. அதற்கப்புறம் மல்லி நேரா அந்த உணவு பையை எங்க கொண்டு போட்டா? குப்பை தொட்டியில கொண்டு போட்டா. அங்கே என்ன எழுதியிருந்தது? குப்பை தொட்டியில என்னை பயன்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு எழுதி இருந்தது.
அதற்கு அப்புறம்தான் மல்லி கை கழுவ தண்ணீர் குழாய் இருக்கக்கூடிய பகுதிக்கு போனால் அங்கே கையை கழுவிட்டு பார்த்த வரி என்ன? தண்ணீரை வீணாக்காதீர். அதற்கப்புறம் அவ பூங்காவை விட்டு மல்லி வெளியே வந்தால் வரும்பொழுது அவள் பார்த்த வரி நன்றி மீண்டும் வருக அப்படிங்கிற வரி. இப்போ இந்த கனவு கலைந்து அவங்க அம்மா எழுப்பின உடனே மல்லி தூங்கி எழுந்து விட்டாள். இனி நாம் பார்க்க இருப்பது பயிற்சித்தாள் 4, தலைப்பு நானும் நாங்களும். இந்த பாடத்தில் அழகான ஒரு பெயர் எழில் அப்படின்னு ஒரு பெயர் உள்ள ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையன் நம்மக்கிட்ட இப்போ பேச போகிறான், நாம் கேட்கலாமா? எழில் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? எழில் அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் நம்மக்கிட்ட சொல்ல போகிறான். அவனுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கை, அவனுடைய நண்பர்கள், அவனுடைய செல்ல பிராணி எல்லாத்தையும் பற்றி நம்மக்கிட்ட இப்போ எழில் சொல்ல போகிறான். வாங்க எழில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ கேட்கலாம். எழில் என்ன சொல்கிறான் தெரியுமா? முதல்ல தாத்தாவை பற்றி சொல்கிறான். எழிலை அவங்க தாத்தா எப்படி கூப்பிடுவாங்களாம் தெரியுமா? எழில் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். உங்கள் எல்லாரையும் உங்கள் தாத்தா ஒவ்வொரு செல்லமாக பேர் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எழிலை எழில் தாத்தா எப்படி கூப்பிடுவாங்க? எழில் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். பாட்டி ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்களாம், எழில் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். உங்களை உங்கள் பாட்டி எப்படி கூப்பிடுவாங்களா? சரி, இப்போ எழிலுடைய அப்பா எழிலை எப்படி கூப்பிடுவாங்களாம் தெரியுமா? எழில் குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். உங்கள் அப்பா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ரொம்ப பாசமாக ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி தானே கூப்பிடுவாங்க. இப்போது எழில் அம்மா எழிலை எப்படி கூப்பிடுவாங்களாம் தெரியுமா? எழில்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அம்மா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஏதாவது அழகாக ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி தானே கூப்பிடுவாங்க செல்லம்மா. எழிலுடைய தங்கை எழிலை எப்படி கூப்பிடுவா தெரியுமா? அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாளாம். உங்கள் தங்கச்சியும் உங்களை அண்ணன் கூப்பிடுவாங்க. ஆனால் நிறைய வீட்டில் எல்லாரும் அண்ணனை அண்ணனே கூப்பிட மாட்டோம். இல்லைங்க வா, ஏ இங்கே வா அப்படின்னு நம்ம பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். அதுவும் ஒரு அன்பு தான் தானே. நீங்கள் உங்கள் அண்ணனை எப்படி கூப்பிடுவீங்க? அண்ணன் கூப்பிடுவீங்களா, பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? இல்லைனா உங்கள் தம்பி உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா, இல்லைனா அண்ணன் கூப்பிடுவாங்களா? நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்கிறத கொஞ்சம் சொல்லி பாருங்கண்ணே. எழிலுடைய நண்பர்கள் எழிலை எழிலா அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கூப்பிடுவாங்களாம். உங்களுடைய நண்பர்கள் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ரொம்ப பேர் சொல்லி அழகாக உரிமையாக கூப்பிடுவாங்கல்ல. எல்லாரும் செல்லமாக கூப்பிடுவாங்க உறவினர்கள் எல்லாரும், ஆனால் நண்பர்கள் மட்டும்தான் உரிமையாக நம்மக்கிட்ட பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எழில் அவனை தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, தங்கை, நண்பர்கள்லாம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இப்போ சொல்லிட்டான். இனிமேல் என்ன சொல்ல போகிறான் தெரியுமா? எழிலுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், யார் யார் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இப்போ சொல்ல போகிறான். எழிலுக்கு எழிலோட அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா எழில் என்ன சொன்னாலும் அவங்க அம்மா பொறுமையாக கேட்பாங்களாம், கேட்டுட்டு அதுக்கப்புறம்தான் பதில் சொல்லுவாங்களாம். எழில் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா, எழில் பேச பேச அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அதனால் எழிலும் எந்த ஒரு விஷயம்னாலும் முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவானா. நீங்களும் அப்படி தானே, எதுனாலும் முதல்ல ஓடி போய் உங்கள் அம்மா கிட்ட தானே சொல்லுவீங்க? ஏன்னா உங்கள் அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க, பொறுமையாக கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட தான் எதுனாலும் முதல்ல சொல்லுவீங்க. அடுத்ததா எழில் அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறான். எழிலுக்கு அவங்க அப்பாவையும் ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா எழில் எப்பவும் அவங்க அப்பா கிட்ட விளையாடுவானா. விளையாடும்போது அவங்க அப்பா அடிக்கடி நிறைய கதைகள்லாம் சொல்லி எழில் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம். அதனால் எழிலுக்கு அவங்க அப்பாவையும் ரொம்ப பிடிக்குமா. அதுக்கடுத்து எழிலுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் யார் தெரியுமா? அவங்க வீட்டில் அவங்க தாத்தா. இவங்க தாத்தா என்ன செய்வாங்க தெரியுமா? எழிலை அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போவாங்களாம். எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே காலார நடந்து போயிட்டு நடந்து வருவாங்களாம். அப்போ நடந்து போயிட்டு நடந்து வரும்போது தாத்தா எழிலுக்கு என்ன கேட்டாலும் என்ன செய்வாங்க, வாங்கி கொடுப்பாங்கல்ல. அப்போ தாத்தாவை எழிலுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படித்தானே.
அதுக்கடுத்து எழிலினுடைய பாட்டி. இந்த பாட்டி எழிலுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா பாட்டி அழகாக பாட்டு பாடுவாங்களாம். அவங்க பாடும்போது எழிலும் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டே இருப்பானா, அதனால அவங்க பாட்டியே எழிலுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து எழிலுக்கு ஒரு குட்டி தங்கச்சி உண்டாம். இந்த குட்டி தங்கச்சி என்ன பண்ணுவாளாம் தெரியுமா? எழில் என்னெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் அப்படியே பார்த்து எழிலுடைய தங்கச்சியும் செய்வாளாம். எழில் புத்தகத்தை எடுத்து படித்தா எழில் தங்கச்சியும் புத்தகத்தை எடுத்து படிப்பாளாம். எழில் விளையாட போனா எழில் தங்கச்சியும் விளையாட போயிடுவாளாம். எழில் டிவி பார்த்தா எழில் தங்கச்சியும் டிவி பார்க்க போயிடுவாளாம். அப்போது யாருக்கு வேடிக்கையாக இருக்கும்? எழிலுக்கு இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குமா. எழிலோட வீட்டுக்கு அடிக்கடி உறவினர்கள் வருவாங்களாம். உறவினர்கள்லாம் யாரு? சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, இப்படி நிறைய உறவினர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் வருவாங்களாம். உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எழிலுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஏன்? அவங்க எல்லாரும் எழில் கூட ரொம்ப ஜாலியாக பேசி சிரிப்பாங்க, பண்டங்கள்லாம் வாங்கி தருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா வீட்லேயும் விதவிதமாக புதுசு புதுசாக நிறைய உணவு வகைகள்லாம் அம்மா செஞ்சு தருவாங்க. அதனால் உறவினர்களை எழிலுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வருவாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்துட்டே இருப்பானா நம்முடைய குட்டி எழில். அதுக்கடுத்து எழிலுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா நண்பர்களோடையும் சேர்ந்து வார விடுமுறை நாட்கள் வரும் இல்லையா, சனி ஞாயிறு லீவ் வரும்ல, அந்த லீவ் நாளில் எழில் கால்பந்து விளையாடுவானா. ஏன்னா எழிலுக்கு கால்பந்து விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்குமா. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பிடிச்சிருக்கும். இப்போ எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், உங்களுக்கு கேரம் போர்டு விளையாட பிடிக்கும்னு ஒவ்வொருத்தர் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தர் எனக்கு கபடி விளையாட பிடிக்கும்னு சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தர் எனக்கு வந்து அந்த பெரிய மரத்தில் ஏறி ஏறி கீழே இறங்கி விளையாடுவேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பிடிக்கும். எழிலுக்கு ரொம்ப பிடித்த விளையாட்டு கால்பந்து விளையாட்டு. அந்த கால்பந்தை தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து எழில் விளையாடுவானா. அதற்கடுத்து எழில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்மேன், அது யார் தெரியுமா? எழிலுடைய செல்ல நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டி கூட தான் எழில் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருப்பானா. இந்த நாய்க்குட்டி எழிலை எப்படி கூப்பிடுமா தெரியுமா? லொல் லொல் அப்படின்னு கூப்பிடுமா. எல்லா நாய்க்குட்டியும் லொல் லொல் அப்படின்னு தான் சொல்லும். ஆனால் எழிலுக்கு அவனுடைய செல்ல நாய்க்குட்டி லொல் லொல்னு கூப்பிடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ உங்ககிட்ட இந்த கதையை அழகாக சொல்லியாச்சு, நீங்களும் அழகாக கேட்டீங்க. இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? எழிலுக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல குட்டி எது? முயலா, நாய்க்குட்டியா, ஆடா, கிளியா? எழிலினுடைய செல்ல குட்டி நாய்க்குட்டிங்கிறது தான் நாம் இப்போ பார்த்தோம் தானே. இவ்வளவு நேரம் ஒரு கதை கேட்டோம் இல்லையா. இந்த கதையில் எழிலுக்கு நிறைய கதை சொல்கிறது தாத்தான்னு பார்த்தோம், பாட்டு பாடுறது யாருன்னு பார்த்தோம். எழில் கூட சேர்ந்து பாட்டு பாடுவான்னு சொல்லி சொன்னான் இல்லையா. இவங்க பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடுவேன்னு உங்ககிட்ட சொன்னான் இல்லையா. அந்த பாட்டு பாடுறவங்க யாரு? தாத்தாவா பாட்டியா? யாரு? பாட்டி தான் அதிகமாக பாட்டு பாடுவாங்க அப்படின்னு எழில் சொன்னான். இப்போ உங்களுடைய திரையில ஒரு அழகான ஒரு காட்சி தெரியும். அந்த படத்துல நிறைய எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த எண் வரிசையிலேயே கோடு போட்டா ஒரு அழகான ஒரு உருவம் கிடைக்கும். இப்போ நீங்க எல்லாரும் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அந்த புத்தகத்துல பக்கம் எண் 12 பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு அழகான ஒரு படம் இருக்கு. புள்ளிகளை இணைத்து வண்ணம் தீட்டுக அப்படின்னு நீங்கள் உங்கள் கையில் அந்த படத்தையும் எடுத்துக்கோங்க, வண்ண பென்சில்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒன்றுன்னு இருக்கக்கூடிய எண் எங்கே இருக்கோ அதிலிருந்து வரிசையாக கோடு போட்டுட்டே வாங்க. ஒவ்வொரு எண்ணாக இணைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசி எண் 56 அது வரைக்கும் இழுங்க, இழுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அழகான ஒரு உருவம் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எண்களை இணைத்து படம் வரைந்து வண்ணம் தீட்டணும். தீட்டுவீங்களா? சரி, எழில் அவனுடைய நண்பர்களோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பொதுவாக நமக்கு நண்பர்களோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே. வீட்டில் இருக்கிறத விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடுவீங்க? ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுவோம், ஒவ்வொருத்தர் நம்ம நிறைய பட்ட பேர்லாம் வச்சு கூப்பிடுவோம் அப்படி தானே.
சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சில படங்கள் காட்டுறேன். இந்த படத்தை பார்த்ததும் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொல்லணும். சொல்லுவீங்களா? இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு படம் காட்டுறேன். இந்த படத்துல இருக்கக்கூடிய உருவம் உள்ள ஒருவரை நீங்க பார்த்தால் என்ன சொல்லுவீங்க? பெரும்பாலும் சொல்லுவோம், ரொம்ப குண்டா இருக்காரு, குண்டு பூசணி அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்படி சொல்லலாமா? நம்ம யாராவது குண்டா இருந்தா அவங்கள பார்த்து குண்டு பூசணி, குண்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லலாமா? சொல்லக்கூடாது, சரியா? சரி, அடுத்து இந்த உருவத்துக்கு நாம குண்டு பூசணின்னு சொல்லுவோம். இப்போ இப்படி ஒரு உருவத்துல இருக்கிற ஒருத்தரை பார்க்குறோம், இப்போ நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா? வள்ளிக்குச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லலாமா? குண்டா இருந்தா குண்டு பூசணின்னு சொல்லுவாங்க, ஒல்லியா இருந்தா ஒல்லிக்குச்சி, ஒட்டட குச்சின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாமா? சொல்ல கூடாது. ரொம்ப குண்டா இருந்தா குண்டு பூசணின்னு சொல்லுவோம், ஒல்லியா இருந்தா ஒல்லிக்குச்சி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப குட்டையா இருந்தா நாம என்ன சொல்லுவோம்? டேய் குட்டி பையா அப்படின்லாம் நாம சொல்லுவோம். ஏய் குள்ளா அப்படின்லாம் நாம சொல்லுவோம். இப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது, சரியா? சரி, இது எல்லாம் சரி. இப்போ பாருங்களேன், இப்போ நான் உங்களுக்கு இன்னும் ஒரு படம் காட்டுறேன். இந்த படத்தில் பாருங்க, இந்த சிறுவனினுடைய கண்ணு ரொம்ப பெருசாக இருக்கு. உடனே நாம் என்ன சொல்லிடுவோம்? முட்டைக்கண்ணா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லலாமா? ஒருவருடைய உருவத்தை வைத்து நாம் யாரையும் குறை சொல்லவே கூடாது. நீங்கள் எல்லாரும் நண்பர்கள் தான், ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக பேசி விளையாடலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் நாம வந்து பட்டப்பெயர் வைத்து ஒருவருடைய குறையை சுட்டி காட்டி நாம பேச கூடாது. மாணவர்களே, இன்றைக்கு நம்முடைய வகுப்புல பயிற்சி தாள் 3 மற்றும் 4 ரொம்ப தெளிவா அழகாவே பார்த்திருக்கோம். 3வது பயிற்சி தாளினுடைய தலைப்பு பேசாதவை பேசினால், 4வது பயிற்சி தாளினுடைய தலைப்பு நானும் நாங்களும். இந்த 2 பயிற்சி தாள்களையும் நாம ரொம்ப அழகா படிச்சிட்டோம். இப்போ நீங்க எல்லாரும் உங்களுடைய பயிற்சி புத்தகத்தை எடுத்து பயிற்சி தாள் 3 மற்றும் 4 இருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை தெளிவா எழுதி படங்களை எல்லாம் வரைந்து பயிற்சியை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டும், சரியா? மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.